சொத்து குவிப்பு வழக்குல பெங்களூரு சிறையில அடைக்கப்பட்டிருக்கிற சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகள் செய்து தந்ததுக்கு ரூபாய் இரண்டு கோடி வரைக்கும் லஞ்சம் பெற்றதா கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயணா எழுந்த குற்றச்சாட்டு குறித்த தகவல் டிஐஜி ரூபாவுக்கு எப்படி கிடைத்தது பரபரப்பு தகவல் கிடைச்சிருக்கு சிறைத்துறை டிஐஜியா ரூபா பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு ஒரு மொட்டை கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை ஜெயிலர் ஒருவர் எழுதியிருக்காரு அந்த ஜெயிலர் தன்னோட பெயர கடிதத்துல குறிப்பிடாம பரப்பன அக்ரஹார சிறையில நடக்கிற விதிமுறை மீறல்கள் குறித்து அவர் விளக்கியிருந்திருக்காரு அதுல சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகிய மூணு பேருக்கும் சிறையில வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்காக சிறைத்துறை டிஜிபி ஐஜி சிறைசாலையில் இருக்கிற ஜெயிலர் சிறை கண்காணிப்பாளர் சிறை மருத்துவர் சிறை காவலாளிகள் பாரா போலீசார் ஆகியோருக்கு கடந்த ஐந்து மாதங்களாக கை நிறைய பணம் கொடுக்கப்பட்டிருக்கு சிறையில சசிகலாவுக்கு மாடலர் கிச்சன் அப்படிங்கிற நவீன சமையலறை வசதி செய்து கொடுக்க சிறைத்துறை டிஜிபிக்கு இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு சிறையில கொடுக்கிற வெள்ளை நிற துண்டு சீட்டை வெளியில உள்ள சசிகலாவோட உறவினர்கள் கிட்ட கொடுத்தா அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்கறாங்க மேலும் சிறையில உள்ள விவிஐபி சிறைத்துறை உயர் அதிகாரி சிறையில சிறையிலிருந்து முக்கால் கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பிரிட்டானியா அடுக்குமாடி குடியிருப்புக்கு மூன்று முறை போயிட்டு வந்திருக்காங்க மேலும் சிறைக்குள்ள அனைத்து கைதிகளுக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்குது சிறை கைதிகளை திருத்தும் ஒரு இடமா இல்லாம உல்லாச விடுதி மாதிரி செயல்பட்டு வருது கைதிகளுக்கு இருந்து உணவு மருந்து பொருட்கள் பேக்கரி உணவு வகைகள் சிகரெட் பீடி குட்கா கஞ்சா இந்த மாதிரியான போதை பொருட்கள் கூட சுலபமா கிடைக்குது இதுக்கு பலருக்கு லஞ்சம் கொடுக்கப்படுது அப்படின்னு அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை தைரியமா வெளியில சொன்ன பெண் டிஐஜி ரூபா இவங்க யாரு அப்படிங்கற தகவலும் வெளியாகி இருக்கு கர்நாடக மாநிலம் தாவணக்கேரவை சேர்ந்தவங்க தான் ரூபா கடந்த இரண்டாயிரத்துல சிவில் சர்வீஸ் தேர்ச்சி பெற்ற அவங்க தேசிய அளவுல நாற்பத்தி மூன்றாவது இடத்தை பிடிச்சாங்க இந்திய காவல் பணியை விரும்பி ஏற்ற இவங்க ஹைதராபாத்ல நடந்த ஐ பி எஸ் பயிற்சியில ஐந்தாவது இடத்தையும் பிடிச்சாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துல ரூபா கர்நாடக ஐ ஏ எஸ் அதிகாரி மனுஷ் மவுட்கில மணந்தாங்க இவங்க கர்நாடக அரசோட ஊரக குடிநீர் விநியோகத்துறை ஆணையராகவும் பணியாற்றிட்டு வராங்க கடந்த மாத இறுதியில கர்நாடக சிறைத்துறையோட முதல் பெண் டிஐஜியா பொறுப்பேற்ற இவங்க பத்தே நாட்கள்ல பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க இதனால சிறை டிஜிபி சத்யநாராயணராவுக்கும் இவங்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு பரப்பன அக்ரஹார சிறையில சோதனை நடத்தும் போது சத்யநாராயணராவ் ரூபாவுக்கு இரண்டு முறை மெமோ கொடுத்திருக்காரு இருந்தாலும் ரூபா சத்யநாராயணராவுக்கு எதிராகவே ஆதாரங்களை திரட்டி வெளியிட்டது பெரும் பரபரப்பையே ஏற்படுத்திருக்கு வீட்டுல சாதாரண பெண்ணா வளம் பெறுற ரூபா சிறு வயதுல பரதநாட்டியத்தை

செய்வதற்கு கர்நாடக முதல்வரும் காங்கிரசோட மூத்த தலைவருமான சித்தராமையா உத்தரவிட்டிருக்கார் இந்த நிலையில உள்துறை அமைச்சகத்தில் பணிபுரிய வினய்குமார் அப்படிங்கிற ஐ அதிகாரி தலைமையில விசாரணை நடக்கும் அப்படின்னு சித்தராமையா அறிவிச்சிருக்காரு மக்கள் இப்ப சென்னை சில்க் சீடைஞ்சு போயிருக்காது வேலை பார்க்கறாங்க சொல்லிட்டு யாரும் பஜாருக்கு வரல அரசாங்கம் ஒரு இழப்பீடு கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அரசு தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் இல்லை அந்த நேரத்தில் சாலையோர வியாபாரிகள் சென்னை சில்க்ஸை அணுகுனாங்க ஒரு பதிமூணே முக்கால் லட்ச ரூபா வந்து அவங்க நஷ்ட ஈடாக கொடுத்துருக்காங்க